But the great beast was not behaving like a great beast to such an extent that the hyena had taken liberties. Richard Parker's passivity and for 3 long days needed explaining. இப்போ அந்த ரிச்சர்ட் பார்க்கர் வந்து பேசிவிட்டி பேசிவிட்டி அப்படின்னு சொன்னாலே அமைதியாகன்னு அர்த்தம். அமைதியா இருக்கு, அந்த அமைதியா பொறுமையா அப்படியே இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பை வந்து யோசிச்சு பார்க்கிறாப்புல. ஒன்லி இன் 2 வேஸ் குட் ஐ அக்கவுண்ட் ஃபார் இட் ஷெடேஷன் அண்ட் சி சிக்னஸ். Father regularly sedated a number of the animals to lessen their stress. Actually, appa vandu enna seivanga, paiyoda appa vandu andha ship la andha animals alla alachittu pombodhu adukku vandu oru mayakka marundhu mari un kudupaangala. அது எதுக்கு அப்படின்னு சொன்னா, அப்படி அழைச்சிட்டு போகும்போது அந்த அனிமல்ஸுக்கு ஏதாவது ஸ்ட்ரெஸ் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்காக. ஒருவேளை அந்த மருந்தினுடைய பவர் இருக்குமோ, மைட் ஹி ஹாவ் செடேட்டட் ரிச்சர்ட் பார்க்கோ ஷார்ட்லி பிஃபோர் தி ஷிப் சாங்க். இந்த ஷிப் வந்து ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அப்பா அந்த ரிச்சர்ட் பார்க்கருக்கு வந்து மயக்க மருந்து கொடுத்துருப்பாங்களோ. Had the shock of this shipwreck, the noises, the falling into the sea, the terrible struggle to swim to the lifeboat increased the effect of the sedative. இப்போ அந்த ஷிப் ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் அது தண்ணிக்குள்ள விழுந்து ஸ்விம் பண்ணி லைஃப் போட்டுக்கு இங்க வந்து அடையிறதுக்குள்ள ரொம்ப போராடி இருக்கும், ஃபைட் பண்ணியிருக்கும். அதனால வந்து அப்பா கொடுத்த அந்த மருந்து மெடிசின் வந்து அதனுடைய பவர் எஃபெக்ட் வந்து அதிகமாக இருக்குமோ, ஆகையினால தான் அந்த ரிச்சர்ட் பார்க்கர் அப்படி அமைதியாக மூவ் ஆகாமல் அப்படியே இருக்குதோ. ஹேட் சி சிக்னஸ். ஹேட் சி சிக்னஸ் driven over after that. These were the only possible explanation I could come up with. I lost interest in the question. Only water interested me. கிட்டத்தட்ட பைக்கும் வந்து தண்ணீர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. அதுவும் போக அந்த ரிச்சர்ட் பார்க்கர் ஏன் அப்படி மௌனமா அமைதியா மூவ் ஆகாம அப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த ரெண்டு ரீசன் தான். ஒன்னு சி சிக்னஸ்ஸா இருக்கும், அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அவங்களுடைய அப்பா கொடுத்த மெடிசின் மருந்தினுடைய எஃபெக்டா இருக்கும் அப்படிங்கிறத முடிவு வந்துட்டாப்ல. ஐ டுக் ஸ்டாக் ஆஃப் தி லைஃப் போட். இப்ப லைஃப் போட்ட ஃபுல் லைஃப் போட்ல இருக்கக்கூடிய ஸ்டாக் எடுக்கிறாப்ல லைஃப் போட்ல. இட் வாஸ் 3.5 feet டீப், கிட்டத்தட்ட வந்து 3.5 அடி ஆழம், 8 feet wide and 26 feet long exactly. இதெல்லாம் வந்து இந்த அளவு மெஷர்மெண்ட் எல்லாம் எக்ஸாக்டா சொல்றாப்ல எடுத்துட்டாப்ல. ஐ நோ பிகாஸ் இட் வாஸ் பிரிண்டட் ஆன் ஒன் ஆஃப் தி சைட் பெஞ்சஸ் இன் தி பிளாக் லெட்டர்ஸ். அதாவது இது எல்லாமே எப்படி பைக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா பிளாக் லெட்டர்ஸ்ல அதுல பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஆகையினாலதான் இந்த அளவுகள்லாம் பைக்கு தெரியுது. இட் ஆல்சோ செட் தட் த லைஃப் போட் வாஸ் டிசைன்டு டு அக்கோமடேட் எ மேக்சிமம் ஆஃப் 32 பீப்புள். கிட்டத்தட்ட அக்கோமடேட், அதாவது இந்த வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க டிசைன்டு இந்த லைஃப் போட். இந்த லைஃப் போட்ல ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட 32 பேர் பயணிக்கலாம். Wouldn't that have been merry sharing it with so many? Instead we were 3 and it was awfully
கிரவுடர். 32 பேர் பயணிக்கக்கூடிய அந்த லைஃப் போட்ல இப்ப இவங்க மூணு பேர் தான் இருக்காங்க, பை, ரிச்சர்ட் பார்க்கர், ஹெய்னா, இன்னொன்னு ஜீப்ரா. ஓகேவா? இட் சீம்ஸ் ஆரஞ்சு இஸ் தி கலர் ஆஃப் சர்வைவல். இந்த பை என்ன சொல்றாப்ல அப்படின்னா, ஒருவேளை சர்வைவல் கலர் ஆரஞ்சா இருக்குமோ அப்படிங்கறத நினைக்கிறாப்ல. ஏன் அப்படின்னு சொன்னா அப்படித்தான் தெரியுது. இட் சீம்ஸ் ஆரஞ்சு இஸ் தி கலர் ஆஃப் சர்வைவல் பிகாஸ் த ஹோல் இன்சைட் ஆஃப் தி போட் அண்ட் தி டார்பாலின் அண்ட் தி லைஃப் ஜாக்கெட்ஸ் அண்ட் தி லைஃப் பாய் அண்ட் தி ஓர்ஸ் அண்ட் மோஸ்ட் எவ்ரி அதர் சிக்னிபிகண்ட் ஆப்ஜெக்ட் அபோர்ட் வாஸ் ஆரஞ்சு. அப்போ அந்த போட்ல இன்சைடா இருக்கட்டும், ஜாக்கெட்ஸா இருக்கட்டும், லைஃப் போட்டா இருக்கட்டும், அது மாதிரி லைஃப் பாயா இருக்கட்டும், டார்போலினா இருக்கட்டும், அது போக மற்ற இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே என்ன கலர்ல இருக்குது அப்படின்னா ஆரஞ்சு கலர்ல இருக்குது. ஆகையினாலதான் இட் சீம்ஸ் ஆரஞ்சு இஸ் தி கலர் ஆஃப் சர்வைவல். ஈவன் தி பிளாஸ்டிக் ஹெட்லெஸ் விசில்ஸ் வேர் ஆரஞ்சு. அந்த ஹெட்லெஸ் விசில்ஸும் கூட என்ன கலர்ல இருக்குது அப்படின்னு சொன்னா ஆரஞ்சு கலர்ல இருக்குது. அது மட்டுமல்ல, த வேர்ட்ஸ் சிம்சம் அண்ட் பனாமா வேர் பிரிண்டட் ஆன் ஈச் சைட் ஆஃப் தி போ இன் தி ஸ்டார்க் பிளாக் ரோமன் கேபிட்டல்ஸ். அதாவது அந்த லைட் போட்ல எழுதியிருக்குது ஜிம்சம் அண்ட் பனானா. ஜிம்சம் அண்ட் பனானா அப்படின்னு சொல்லி ரோமன் லெட்டர் கேபிட்டல்ல டார்க்கா பிளாக்கா என்ன செய்யுது, பெரிய எழுத்தா எழுதியிருக்குது. ஐ டிட் நாட் கிராஸ் ஆல் தீஸ் டீடைல்ஸ். அது எல்லாமே வந்து நான் வந்து என்ன செய்யல, அதை கிராஸ் பண்ணல. அண்ட் மெனி மோர் ரைட் வே தே கேம் டு மை நோட்டீஸ் வித் டைம் அண்ட் ஆஸ் எ ரிசல்ட் ஆஃப் நெசசிட்டி. இப்போ பைக் வந்து இது முதல்ல இதெல்லாம் அவன் கிராஸ் பண்ணல. இப்போ அவனுக்கு தேவை அப்படிங்கறதுனால அந்த தேவை தான் வந்து என்ன செஞ்சிருக்குது அப்படின்னு சொன்னா அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட வச்சிருக்கு. ஐ வுட் பி இன் தி டேரஸ்ட் ஆஃப் டயர் டேரஸ்ட் ஆஃப் டயர் ஸ்ட்ரெய்ட்ஸ் டேரஸ்ட் ஆஃப் டயர் ஸ்ட்ரெய்ட்ஸ் ஃபேசிங் எ பிளீக் ஃபியூச்சர் வென் சம் ஸ்மால் thing small thing small detail would transform itself and appear in my mind in a new light. இப்ப இதல முன்னாடி நம்ம இந்த இதல பார்த்தோம் இல்ல, bleak future அப்படிங்க கூடியது actually அது வந்து நம்பிக்கையை குறிப்பது. அந்த நம்பிக்கையை பைக்கு என்னது கொடுத்தது அப்படினு சொன்னா அந்த லைஃப் போட்ல பார்த்த அந்த ஸ்மால் திங்ஸ் ஸ்மால் ஆப்ஜெக்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லோருமே அவனுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சு. அப்ப இதெல்லாம் அவனுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு சொன்னா அந்த சர்ச்சிங் வாட்டர். ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலையும் கஷ்டமான ஆபத்தான சூழ்நிலையிலையும் தன்னை காப்பாத்திக்கிடணுங்க கூடிய தேவை வரும்போது இதையெல்லாம் அவனுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யுது அப்படின்னா கிடைக்குது. இட் வுட் நோ லாங்கர் பி தி ஸ்மால் thing it was before but the most important thing in the world the thing that would save my life this happened time and again how true it is that necessity is the mother of invention how very true appo ivu oru mudiyukku varar necessity is the mother of invention அதாவது கண்டுபிடிப்புடைய தாய் எது அப்படின்னு சொன்னா தேவை. தேவை வரும்போது தான் ஒவ்வொன்றும் நம்ம என்ன செய்யறோம்னா கண்டுபிடிக்கிறோம். அப்ப இவனுக்கு அந்த நெசசிட்டின்னு ஒண்ணு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அவன் மைண்ட்ல வந்து ஒரு நம்பிக்கை வருது. நம்பிக்கை வரும்போது அவன் சர்ச் பண்றான், அவனுக்கு வந்து ஒரு புது உலகம் புதிய நம்பிக்கை வந்து அவனுக்கு வந்து என்ன செய்யுது தெரியுது இல்லையா.